யாதும் ஊரே யாவரும் கேள்வி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 3 நாள் பயணமாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் போன்ற பகுதிக்கு வந்திருக்காரு. அப்படி அந்த 3 நாள் பயணத்தில் 2 நாள் பயணம் முடித்து விட்டார். அந்த 2 நாள் பயணத்தில் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளிர் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து முதல் நாளாக பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு. கோயம்புத்தூரில் மற்றும் பொள்ளாச்சி ஆகிய இடங்களில் பார்த்திங்கன்னா அவருடைய நலத்திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு. அதாவது திமுகவின் நலத்திட்டங்கள் அப்படின்ட்டு சில திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு. அது பார்த்திங்க முதல் நாள். அதுக்கப்புறம் 2வது நாள் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் மற்றும் திருப்பூர், அதுக்கப்புறம் கடைசியாக கோபி போன்ற இடங்களுக்கு வந்து அங்கேயும் நலத்திட்டங்கள் வந்து பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கோபி அருகே உள்ள டிஎன் பாளையம் அடுத்த கள்ளிப்பட்டி நூலகத்துடன் கூடிய மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களோட முழு உருவ வெண்சிலை வந்து திறந்து வச்சார். அதற்கான புகைப்படத்தை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோக்குள்ள பார்த்துட்ருக்கீங்க. அடுத்த நாள் எங்கெங்கே போகிறாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இந்த வீடியோ தொகுப்பில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முன்னாள் முதல்வராக இருந்த கலைஞர், அதாவது 5 முறை பார்த்திங்கன்னா முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவருடைய திருவுருவச்சிலையை வெண்கலத்தால் பார்த்திங்கன்னா திறந்து வச்சுருக்காங்க. அது எங்கன்னா கோபி அருகே உள்ள டிஎன் பாளையம் அடுத்த கள்ளிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கலைஞரோட மிகப்பெரிய வெண்கல திருவுருவச்சிலையை வந்து திறந்து வச்சுருக்காங்க. அதற்கான புகைப்படத்தை நீங்கள் இப்போ இந்த வீடியோ தொகுப்பில் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகேங்க, மீண்டும் நாம் இது போன்ற அடுத்த வீடியோ தொகுப்பில் சந்திக்கலாம். இந்த வீடியோ தொகுப்பில் நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வீடியோ தொகுப்பில் இன்னும் பல விஷயங்களை நீங்கள் தெரிய போவீங்க. சரி, ஓகே, பாய். மீண்டும் நாம் அடுத்த வீடியோ தொகுப்பில் இன்னும் சில மணி நேரங்களில் சந்திக்கலாம்.